அமெரிக்கா இந்தியா வர்த்தக கவுன்சில் சார்பில் நடைபெற்ற மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு துறைகளிலும் உள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி அமெரிக்க நிறுவனங்கள் அதிக அளவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்தியாவில் சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீடு செய்வதற்கு மிக அதிக அளவிலான வாய்ப்புகள் உள்ளது என்றும் அமெரிக்க நிறுவனங்கள் தற்போதைய வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். அமெரிக்கா இந்தியா வர்த்தக கவுன்சில் சார்பில் நடைபெற்ற இந்தியா ஐடியாஸ் எனும் மாநாட்டில் பிரதமர் நேற்று உரையாற்றுகையில் இதனை தெரிவித்தார். உலகளாவிய வகையில் இந்தியாவின் வெளிப்படைத்தன்மையும் எண்ணற்ற வாய்ப்புகளும் உள்ளதை அமெரிக்க தொழில் நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் அப்போது வலியுறுத்தினார். India is emerging as a land of opportunities. For the first time ever, there are more rural internet users than even urban internet users. Imagine the scale. There are about 500 million active internet users in India now. 500 million connected people. கடந்த 6 ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரம் மிகவும் சீர்திருத்த அடிப்படையிலும் வெளிப்படையாகவும் வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். டிஜிட்டல் மயம், மிகப்பெரிய அளவிலான கண்டுபிடிப்புகள், கொள்கை ஸ்திரத்தன்மையுடன் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், நாட்டில் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் இணையதள பயனர்களாக உள்ளனர் என்றார். 5G தொழில்நுட்ப வாய்ப்புகளை குறிப்பிட்ட பிரதமர், தகவல் தொடர்பான கணினி தொழில்நுட்பங்களும் இணையதள தொழில்நுட்பங்களும் இந்தியாவில் ஏராளமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார். அண்மையில் வேளாண் துறையில் மேற்கொள்ளப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பொருளாதார சீர்திருத்தங்களால் வேளாண் துறை வழங்கல், சங்கிலித் தொடர், உணவு பதப்படுத்துதல் துறை, மீன்வளம் போன்றவற்றில் முதலீட்டு வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக பிரதமர் பெருமிதத்துடன் கூறினார். ஆண்டுதோறும் இந்தியாவில் சுகாதாரத்துறை 22% அதிகமான வளர்ச்சியை சந்தித்து வருவதாகவும், மருத்துவ தொழில்நுட்ப உற்பத்தியில் இந்திய நிறுவனங்களின் முன்னேற்றம், தொலைதூர மருத்துவ சேவைகள் போன்றவற்றில் முதலீடுகளை விரிவுபடுத்துவதற்கு சரியான தருணம் என்றும் பிரதமர் கூறினார். எனவே இந்த வாய்ப்புகளை அமெரிக்க நிறுவனங்கள் பயன்படுத்தி இந்தியாவில் பல்வேறு துறைகளில் முதலீடுகளை செய்ய வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். There are few better partners than the United States of America. India and the USA are two vibrant democracies with shared values. We are natural partners. Thus, US-India friendship has scaled many heights in the past. Now it is time our partnership plays an important role in helping the world bounce back faster after the pandemic. மேலும் எரிசக்தி, உள்கட்டமைப்பு, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள், விமான போக்குவரத்து துறை போன்ற துறைகளிலும் எண்ணற்ற முதலீட்டு வாய்ப்புகள் இருப்பதை பிரதமர் நரேந்திர மோடி தமது உரையில் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பு துறையில் அந்நிய நேரடி முதலீடு உச்சவரம்பை 74% அரசு அதிகரித்து இருப்பதையும் பிரதமர் கோடிட்டார். தனியார் மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு மத்திய அரசு சிறப்பு ஊக்கத்தொகைகளை வழங்கி வருவதாகவும் தெரிவித்த பிரதமர், காப்பீட்டுத் துறைகளிலும் அரசின் முடிவுகளால் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கூறினார். அமெரிக்காவும் இந்தியாவும் இயற்கையிலேயே மிகச்சிறந்த நல்லுறவுடன் கூடிய பங்குதாரர்களாக திகழ்வதாக கூறிய அவர், கொரோனா தொற்றுக்கு பிந்தைய உலக பொருளாதார மாற்றத்தில் இரு நாடுகளும் முக்கிய பங்கு வகிக்கும் என்றார். எனவே அமெரிக்க முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு இதைவிட சிறந்த தருணம் கிடையாது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.